Hi guys, this is AJ Ayurveda. இன்னைக்கு நம்ம த்ரீ தோஷாஸ் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ தாங்க பார்க்க போறோம். ஆயுர்வேதால மெயினா மூணு பேசிக் பிரின்சிபல்ஸ் இருக்குங்க. இதை மூணு பேஸ் பண்ணி தான் ஆயுர்வேதிக் சயின்ஸே இருக்கு. அந்த மூணு தியரி என்ன என்னன்னா, ஃபர்ஸ்ட் பஞ்சமகாபூத தியரி, செகண்ட் த்ரீதோஷ தியரி, தேர்ட் சப்ததாது தியரி. இந்த த்ரீதோஷ தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தரோட உடலில் இந்த மூணு தோஷங்களும் வாத பித்த கஃப சமநிலையில் இருக்கும் பொழுது தான் அவர் ஆரோக்கியமாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக வாத்தன்னா ஏர் பிரின்சிபல், பித்தம்னா ஃபயர் பிரின்சிபல், கஃபம்னா வாட்டர் பிரின்சிபல்னு சொல்வாங்க. ஆயுர்வேத ஃபிலோசஃபியில் பஞ்சமகாபூதங்கள், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அவங்களுக்குள்ளேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்ஸாக கம்பைன் ஆகி இருக்கிற ஃபார்ம்ஸை தான் தோஷாஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வாத்த இஸ் த கம்பைன்ட் ஃபார்ம் ஆஃப் பிருத்வி அண்ட் வாயு, அதாவது நிலம் அண்ட் காற்று. பித்த இஸ் த கம்பைன்ட் ஃபார்ம் ஆஃப் ஆப் அண்ட் அக்னி, அதாவது நீர் மற்றும் நெருப்பு. கஃபா இஸ் த கம்பைன்ட் ஃபார்ம் ஆஃப் ஆப் அண்ட் பிருத்வி, அதாவது நீர் மற்றும் நிலம். ஸோ இந்த காம்பினேஷனை பேஸ் பண்ணி தான் த்ரீ தோஷாஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போது நம்ம ஒவ்வொரு தோஷத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு வாத தோஷத்தோட லக்ஷணாஸ், அஷ்டாங்க ஹிருதயத்தோட ரெஃபரன்ஸை வச்சு தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தத்ர ரூக்ஷோ லகு சீத்த கரஹ சூக்மஸ்சலோ அனிலஹ. என்னென்ன குணா சொல்கிறாங்கன்னா, ரூக்ஷம் அதாவது ட்ரையாக இருக்கும், லகு லைட், சீத்தம் கோல்ட், கர ரஃப், சூக்ஷ்ம சப்டு, சல மூமெண்ட், சர லூப்ரிகேட்டட் மூமெண்ட், விஷதா ட்ரை ஸ்லிப்பரி லைக் த டச் ஆஃப் ரெப்டைல். இப்போது வாத தோஷத்தோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். வாத இஸ் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் இன் த மூமெண்ட், breathing, natural urges, transformation of the tissues, motor functions, sensory functions, secretions, excretory functions. So mainana ella functions me inda vata dosha nanga pannudhu. So second dosha pitta dosha anga. Idoda gunam enna enna appadina, பித்தம் சஸ்னேக தீக்ஷ்ண உஷ்ணம் லகு விஸ்ரம் சரம் திரவங்க. இதுவும் நம்ம அஷ்டாங்க ஹிருதயத்தோட ரெஃபரன்ஸ் லோகா தாங்க. என்ன என்னன்னா, சஸ்னேகா லிட்டில் லெஸ் அங்ஷியஸ்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீக்ஷ்ணம் அதாவது ஷார்ப்பாக இருக்கும், உஷ்ணா ஹாட், லகு லைட், விஸ்ரம் ஃபவுல் ஃபர்மெண்டட் ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கும்னு சொல்கிறாங்கங்க. சர ஸ்லிப்பரி லைக் பனானா பீல், திரவ லிக்விட் அம்ல சோர் கடு பஞ்சண்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போது பித்த தோஷத்தோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துடலாங்க. த பித்த தோஷா இஸ் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் இன் மெயின்டைனிங் த பாடி ஹீட், டெம்பரேச்சர், டைஜஷன், பர்செப்ஷன், அங்கர், தேர்ஸ்ட். இப்போது லாஸ்ட் தோஷா அதாவது கஃப தோஷத்தோட குணாஸ் பார்த்துடலாங்க. ஸ்னிக்த ஷீதோ குரு மந்த ஸ்லக்ஷ்ணோ மிருத்ஸ்னா ஸ்திரா கஃபா. இதுவும் நம்ம அஷ்டாங்கிருதயத்தோட ரெஃபரன்ஸ் தாங்க. வாக்பட்டா மொத்தம் ஏழு கஃப குணா சொல்லியிருக்காருங்க. ஸ்னிக்த அங்ஷுவஸ்னஸ், ஷீதா கோல்ட், குரு எவி மந்த டல் ஆஸ்லோ, ஸ்லக்ஷ்ணா ஸ்மூத், மிருத்ஸ்னா கிரீசி, ஸ்திரா ஸ்டேபிள். அண்ட் இப்போ நம்ம கஃபத்தோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துடலாங்க. Kapha is mainly responsible for the stability, strength, moistness and lubrication, mass and structure, fertility and virility. In the moon doshathoda main functions in the body enna enna na, vata movement of nerve impulses, air, blood, food, waste and thought. Pitthoda main function vandu Pitta controls the enzymes that digest our food and hormones that regulate our metabolism. Kapha, cells which make up our organs and fluids which nourish and protect them.
இதுவரைக்கும் த்ரீ தோஷாஸ் நார்மலாக இருந்தால் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுன்னு பார்த்தோம். இப்போ த்ரீ தோஷாஸ் அக்ரிவேட் ஆனால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு வாதம். வாதம் அக்ரிவேட் ஆனால் நர்வ் இரிட்டேஷன், ஐ பிளட் ப்ரெஷர், கேஸ் கன்ஃபியூஷன்லாம் இருக்குங்க. பித்தம் அக்ரிவேட் ஆனால் அல்சர்ஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், கன்சியூமிங் எமோஷன்ஸ் லைக் ஆங்கர்லாம் இருக்குங்க. இப்போ லாஸ்ட்டாக கஃபதோஷம் அக்ரிவேட் ஆனால் மியூக்கஸ் வந்து சைனஸ், நேசல் பேசேஜஸ், லங்ஸ் அண்ட் கோலன்லலாம் வந்து அதிகமாக செக்ரீட் ஆகுங்க. அதுவே தோஷாஸ் கம்மியான, அதாவது நார்மலாக இருக்க வேண்டிய அளவை விட கம்மியாக இருந்தால் இந்த ஃபாலோவிங் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வாததோஷம் கம்மியாக இருந்தால் நர்வ் லாஸ், கன்ஜஷன், கான்ஸ்டிபேஷன், தாட்லெஸ்னஸ்லாம் இருக்குங்க. அதுவே பித்ததோஷம் கம்மியாக இருந்தால் இன்டைஜஷன், இன்னபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட், ஸ்லக்கிஷ் மெட்டபாலிசம்லாம் இருக்குங்க. கஃபதோஷம் கம்மியாக இருந்தால் ட்ரை ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், பர்னிங் ஸ்டொமக் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற டாபிக் நேச்சுரல் இம்பேலன்ஸ் ஆஃப் தோஷா. சம்டைம்ஸ் நேச்சுரலாகவே இந்த தோஷாஸ்லாம் இம்பேலன்ஸாக இருக்கும். அண்ட் திஸ் நேச்சுரல் இம்பேலன்ஸ் ஆஃப் தோஷா டசன்ட் காஸ் எனி இல் ஹெல்த் டு த பர்சன். தோஷாஸ் வில் பி ப்ரிடாமினன்ட் இன் த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி சீசன்ஸ், ஏஜ், டே டியூரேஷன், டைஜஷன். ஃபஸ்ட்டு வாத தோஷா பற்றி பார்த்துடலாங்க. வாத தோஷா எப்போ எப்போல்லாம் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும்னா, எப்போவுமே லேட்டர் பார்ட்டில் தான் வந்து வாத தோஷம் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். லைக் லேட்டர் பார்ட் ஆஃப் ஒன்ஸ் லைஃப், லேட் ஆஃப்டர்நூன், லாஸ்ட் பார்ட் ஆஃப் நைட், டியூரிங் ஃபால் சீசன், லாஸ்ட் பார்ட் ஆஃப் டைஜஷன். பித்த தோஷம் வந்து எப்போவுமே மிடில் பார்ட் ஆஃப் த சீசன், ஏஜ் அந்த மாதிரி டைமில் தான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். லைக் டியூரிங் த மிடில் ஏஜ், சம்மர் சீசன், அட் மிட் டே, அட் மிட் நைட் அண்ட் டியூரிங் த மிடில் பார்ட் ஆஃப் த டைஜஷன். அதே மாதிரி கஃபா இஸ் ப்ரிடாமினன்ட் டியூரிங் சைல்ட்ஹுட், ஸ்ப்ரிங் சீசன், லேட் மார்னிங், ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஈவினிங், ஏர்லி பார்ட் ஆஃப் டைஜஷன். ஸோ இதுலேருந்தே தெரியுது கஃபம் வந்து எப்போவுமே ஏர்லி பார்ட் ஆஃப் சீசன், ஏஜ் இது மாதிரி டைமில் தான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எப்போல்லாம் இந்த தோஷாஸ்லாம் வந்து சமநிலையில் இருக்கோ, ஈக்குவலிபியம் ஸ்டேட்டில் இருக்கோ, அப்போ தான் ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்க முடியுங்க. அண்ட் இதோட இன்ட்ரொடக்ஷன் டு த்ரீ தோஷா ஓவருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you in the next video. Bye.